हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वलोकशरण्या श्री शेषात्रि शिखर प्रभो अभयम देहि गोविंदा मह्यम दीनाय माधवा और नंबर अष्टांग योगम यम नियम आसन प्राणायाम प्रत्याहार धारण ध्यान समाधि எட்டு அங்கங்களை உடையது யோகம். அவருக்கு அந்த யோகத்தில் ரொம்ப ஆசை. தினமும் பல மணி நேரங்கள் யோகாபியாசம் செய்வார். ஒரு நாள் அவர் என்னிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது பிரத்யாகாரம் தாரண தியானம் இது மூன்றிற்கும் என்ன வித்தியாசம், இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், பிரத்யாகாரம் தாரண தியானம் என்பதை எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சிறிய உதாரணத்துடன் நான் எடுத்து சொல்கின்றேன் என்று அவர்களுக்கு சொன்னேன். கிராமங்களில் வசித்தவர்களுக்கு இது நன்றாக புரியும். கிராமங்களில் மாடுகளை விற்று வாங்குவது உண்டு. நாம் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னுட்டா ரெண்டு மூணு தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டேந்து ஒரு மாடை விலைக்கு வாங்கி நம்ம வீட்டில் கட்டுறது உண்டு. அப்படி அந்த மாட்டை நம்ம வீட்டில் கட்டினா இது ஏற்கனவே பல வருஷங்களாக அன்னூத்தருடைய வீட்டில் இருந்திருக்கு இல்லையா, அந்த வீடோ ரெண்டு மூணு தெரு தள்ளியிருக்கு. நம்ம வீட்டில் இந்த மாட்டை கட்டி போட்டவுடன் நம்ம கொஞ்சம் ஏமாந்தா போகிறோம், கட்டு தளர்ந்தா போகிறோம். இந்த மாடானது அடுத்த நிமிடம் இங்கிருந்து கிளம்பி அது பழைய வீட்டில் எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் போய் நிற்கும். பழக்கம் திரும்பி அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் கட்டணும். கொஞ்சம் அசந்தா போகிறோம், திருப்பி அந்த வீட்டுக்கு போயிடும். இப்படி பல நாட்கள் ஓரிரு மாதங்கள் இந்த மாடு எப்பொழுதெல்லாம் நாம் அந்த மாட்டை சற்று கவனிக்காமல் இருக்கமோ அங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டில் போய் நின்றுடும். அதுக்கப்புறமா அந்த மாட்டை நம்ம இடத்துலையே கட்டி 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 பழக்கி அது ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்தது, அந்த வீடு அதுக்கு மறந்து போகின்ற வரையில் இந்த வீட்டில் அதை பழக்கப்படுத்தின பிறகுதான் அது பழைய வீட்டுக்கு திருப்பி போகாது. அதுவரையில் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகிறதுக்கு அது பிரயத்தனம் பண்ணும். நம்ம கட்டாமல் இருந்தோன்னா ஓடி போயிடும். ஏன்னா அங்கேருந்து பழகிருக்கு, அவ்வளோ வருஷங்களாக அங்கேருந்து பழகிருக்கு, அதனால் அந்த இடத்துக்கு போகும். பழைய வீட்டை மறந்துட்டு நம்ம வீட்டிலேயே இந்த மாடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு விட்டால் தினமும் மேய்ச்சலுக்கு அனுப்பணும். கார்த்தால் இந்த மாடு மேயறத்துக்கு கிளம்பி போகும், மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் தானாக வீட்டுக்கு வந்துடும். மறுநாள் கார்த்தால் இந்த வீடு மாடு மேயறத்துக்கு போகும், திருப்பி சாயங்காலம் தானாக வீட்டுக்கு வந்துடும். அதுலேயும் கண்ணுக்குட்டி போட்டிருந்தது அப்படின்னுட்டா திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு வேகத்தோடு வரும். அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கணும், அதற்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அலறிண்டே சத்தம் போட்டுண்டே வேகமாக ஓடி வரத பார்க்கலாம். அந்த ஒரு தாய்மை அந்த பசு கிட்டக்க. சில நாட்கள் அந்த மாடை அப்படியே மேய விட்டு திருப்பி வீட்டுக்கு வர வச்சு, மேய விட்டு திருப்பி வீட்டுக்கு வரவழைத்து இப்படி பழக்கின்றிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த மாட்டுக்கு தேவையான புல் அல்லது வைக்கோல் அல்லது தீவனத்தை அந்த மாடு கொட்டா இருக்கு, அந்த கொட்டாயிலேயே நம்ம கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டோமானால் அந்த மாடு என்ன பண்ணும், அதை சாப்பிட்டுட்டு நம்ம அவிழ்த்து விட்டால் கூட மேயறத்துக்கு போகாது, அதே இடத்துல படுத்துட்டுருக்கும். திருப்பி நம்ம எப்படியாவது மேயறத்துக்கு போகணும், கொஞ்சம் தூரம் போனால் கூட போகிற மாதிரி போக்கு காண்பிச்சுட்டு திருப்பி வந்து கொட்டாயில் படுத்துட்டுருக்கோம். இப்போ மாடு முதல்ல என்ன பண்ணித்து, எந்த வீட்டிலிருந்து விலைக்கு வாங்கினமோ அந்த வீட்டுக்கு திரும்ப திரும்ப போச்சு. நம்ம வீட்டிலேயே கொஞ்ச காலம் பழகின பிறகு மேய்ச்சலுக்கு போய் போய் திரும்பி வந்தது. திரும்பி இருக்கிற இடத்துலையே அதுக்கு உணவு கிடச்சிதுன்னா அதே இடத்துல இருக்க ஆரம்பிச்சுடுத்து. இதுதான் பிரத்யாகாரம் தாரண தியானம்.
சிறு குழந்தையிலிருந்து நாம் பிறந்ததிலிருந்து இந்த மனது பலவிதமான எண்ணங்களை அந்த மனதில் வந்துட்டே இருக்கு. உறங்குகின்ற காலம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இந்த மனதிலே ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. மனதிற்கு ஓய்வு என்பதே கிடையாது. மனது ஒரு நிமிடம் கூட சும்மா இருப்பதில்லை. நாம் அதை கவனியாமல் இருப்பதால் நமக்கு அது தெரிவதில்லை. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள், அலுவலகத்திற்கு செல்பவர்கள், குடும்ப வேலையில் ஈடுபட்டிருப்பவர்கள், தொலைக்காட்சி பார்ப்பவர்கள், நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த மனதினுடைய எண்ணங்கள் சதா வந்து கொண்டிருப்பது என்பதை அவர்கள் கவனிப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் யாராவது ஒருவர் தியானம் செய்ய வேண்டும், இந்த மனதை கவனிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால்தான் அந்த உண்மை புரியும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்தடுத்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மனதிலே எண்ணங்கள் சதா வந்து கொண்டே இருக்கு. அந்த எண்ணங்கள் எப்பொழுது அதிகமாக வரும் என்றால் நாம் கவலைப்படும் பொழுது அதிகமாக வரும். ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி, அந்த நேரத்திலே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். யாரோ நம்முடைய உறவினர் ஒருவருக்கு ஆபரேஷன், அவரை அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது வெளியில் காத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. அவருக்கு என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ என்று நினைக்கும் பொழுது எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும், வேகமாக வரும். எண்ணங்கள் எப்பொழுது குறைவாக வரும் என்றால் நாம் ஒரு கோவில், இறை வழிபாடு, தியானம், நாம சங்கீர்த்தனம் என்ற இடத்தில் இருக்கும் பொழுது எண்ணங்கள் குறைவாக வரும். எண்ணங்கள் குறைவாக இருப்பது அமைதி, எண்ணங்கள் அதிகமாக வருவது துக்கம் அல்லது கவலை. ஆனால் மனது எண்ணங்கள் இல்லாமல் மனது இருப்பதே இல்லை. உறக்கத்தில் மட்டும்தான் மனது லயமாகின்றது, அப்பொழுது எண்ணங்கள் வருவதில்லை. மனம் லயமாகி இருக்கின்றது. இப்படி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. பிறந்ததிலேருந்து இந்த மனது ஏதாவது சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா. இந்த சிந்தனை பண்ணின மனதை ஒரு பகவானுடைய உருவத்தில் கொண்டு தியானம் பண்ணு அப்படின்னா அது இவ்வளவு நாள் உலகத்தை நோக்கி ஓடிடுத்து இல்லையா. அதனால் பகவான்கிட்ட அந்த மனசு போக மாட்டேங்கிறது. வேறு ஒரு வீட்டில் இருந்த மாட்டை விலக்கி வாங்கி நம் வீட்டில் கட்டின மாடு திரும்பி அதனுடைய பழைய இடத்துக்கு போகிற மாதிரி இந்த பகவான்கிட்ட இந்த மனசு போகாமல் எந்த உலக விஷயங்களையே இது நாள் வரை சிந்தனை செய்துட்டே இருந்ததோ திரும்பி திரும்பி அந்த சிந்தனைக்கே போகும். நாம் அதை அப்படியே விடக்கூடாது. இந்த மாடு அப்படியே பழைய வீட்டில் போய் இருக்கட்டும்னு விட்டுற முடியுமா? திருப்பி அங்கேருந்து இழுத்துட்டு வந்து அதை கட்டி ஜாக்கிரதையாக வச்சாதான் திரும்பி இங்கே தங்கும் அந்த மாடு. அதனால் எவ்வளவு முறை இந்த மனது உலகத்தை நோக்கி உலக சிந்தனைகளிலே சென்றாலும் கூட ஒவ்வொரு முறையும் அதை கவனமாக இழுத்து 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 இறைவனுடைய திருவடியிலே அந்த மனதை நிறுத்த வேண்டும், நிறுத்த முயற்சிக்க வேண்டும். நூறு முறை நாம் தவறினாலும் 101வது முறையாக முயற்சிக்க வேண்டும். 1000 முறைகள் தவறினாலும் 1001வது முறையாக முயற்சிக்க வேண்டும். 1,00,000 முறைகள் தவறினாலும் 1,01வது முறையாக முயற்சிக்க வேண்டும். இப்படி முயற்சி செய்து முயற்சி செய்து இந்த சிந்தனையை இறைவனுடைய அந்த திருவடியிலே கொண்டு நிறுத்த வேண்டும். திருவடியிலே கொண்டு நிறுத்துவதற்கு நல்ல சாமர்த்தியம் வந்துவிட்டது. நம்முடைய சிந்தனை இப்பொழுது 15 நிமிடங்களோ 6 மணிகளோ இறைவனுடைய திருவடியிலே நிற்கின்றது என்றால் அந்த நிற்கின்ற வரையிலே இறைவனுடைய திருவடியை சிந்தனை பண்ணும். அந்த தியானம் மறந்தவுடன் உலக வாழ்க்கையை சிந்திக்க ஆரம்பித்துவிடும். இது 2வது நிலையில் இருக்கக்கூடிய பசுமாடு. மேய செல்கின்றது. மேய்ச்சல் முடிந்தவுடன் மாட்டுக்கொட்டிலுக்கு வந்து விடுகின்றது. மாட்டுக்கொட்டிலில் இருக்கின்ற நேரம் மாட்டுக்கொட்டிலில் இருக்கின்றது. அதுபோல் உலக சிந்தனையை சிந்திக்கக்கூடிய மனது பல மணி நேரங்கள், இறைவனுடைய திருவடியை நினைக்கக்கூடிய நேரங்கள் சிறிது நேரம். இந்த இறைவனுடைய திருவடியை நினைக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக்க 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 எந்த அளவிற்கு இறைவனுடைய அந்த தியானம்
நமக்கு நன்றாக நம்முடைய மனதிலே ஒரு நங்கூரம் போல் ஆழ்ந்து நிலையாக நிற்கின்றதோ அந்த அளவிற்கு உலக சிந்தனைகள் நம்மை விட்டு போய்விடும். அப்படி தியானம் நமக்கு அதிக நேரம் நாம் தியானத்தில் ஈடுபட ஒரு அதிசயம் உள்ளத்திலிருந்து ஒரு ஒளி பிறக்கும், உள்ளத்திலிருந்து ஒரு ஆனந்தம் ஏற்படும், உள்ளத்திலிருந்து ஒரு ஆக்கர்ஷணம் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும். அத்தகைய ஒரு தருணத்தில் நாம் சிறிது இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தவுடன் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அந்த ஆக்கர்ஷணம் நம்முடைய மனதை நன்றாக உள்ளே வாங்கி நிறுத்தி கொள்ளும், உள்ளே வாங்கி அந்த ஜோதியிலே நிறுத்தி கொள்ளும். அந்த ஜோதியிலே மனது நிலைத்திருக்கக்கூடிய காலத்திலே ஒரு ஆனந்தத்தை இவன் உணர்வான். அத்தகைய ஆனந்தம் வரும்பொழுது அவனுக்கு அந்த ஆனந்தத்திலிருந்து வெளியிலே எழுந்து வர வேண்டும் என்ற எண்ணமே வராது அல்லவா? அது நன்றாக சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏன் அது அத்தகைய தியானத்தை கலைத்து விட்டு வர வேண்டும் என்று நினைப்பான்? நினைக்கப் போவதில்லை. இது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பசு. அதற்கு வேண்டிய தீவனமானது அந்த கொட்டிலேயே கிடைத்து விடுமானால் அது மெய்வதற்கும் போகப் போவதில்லை. இதுதான் பிரத்யாகாரம், தாரண, தியானம். உலக வாழ்க்கையில் ஓடி 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 அதை பின்தொடர்ந்து சென்ற அந்த மனதை பலவந்தமாக பிடித்து இழுத்து 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 இறைவனிடத்தில் செலுத்த வேண்டியது பிரத்யாகாரம். அந்த செலுத்திய பிறகு இறைவனுடைய திருவடியே சிந்தனை செய்து கொண்டு பல மணி நேரங்கள் இருக்க பழகுவது தாரணை, அதை ஒருமுகப்படுத்துவது. இது மெய்ய செல்லக்கூடிய பசு போன்றது. பிறகு நன்றாக தியானம் சித்தித்து விட்டால் உள்ளிருந்து ஒரு ஈர்ப்பு ஆக்கர்ஷணம், உள்ளிருந்து ஒரு ஜோதி, உள்ளிருந்து ஒரு ஆனந்தம், இந்த மூன்றும் ஒரு சேர அவனுக்கு ஏற்படுவதால் அவன் அந்த தியானத்திலேயே நீண்டிருப்பதற்கு ஆசைப்படுகின்றான். ஒரு கால் அவனுக்கு ஏதாவது அலுவல் இருக்குமானால், வெளி விஷயங்கள் இருக்குமானால், அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குமானால், அதை கவனிக்கும் பொழுதே அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும், எப்பொழுது நாம் தியானத்தில் அமரலாம், எப்பொழுது நாம் தியானத்தில் அமரலாம். ஏனென்றால் உள்ளிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளியும் அந்த ஆனந்தமும் ஒரு அலாதியான சுகமாக இருப்பதால் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அதில் ஒரு ருச்சியை ஏற்படுத்தி தியானம் நாம் அதிக நேரம் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையை அவனுக்கு கொடுக்கும். அதுதான் தியானம். அந்த தியானம் முதிர்ந்த நிலையிலே அவனுக்கு சமாதியானது கைகூடுகின்றது. இதை அவருக்கு எடுத்து சொன்னேன், மிகவும் சந்தோஷப்பட்டார். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துதல். தியானம் என்றால் அமர்ந்துதான் செய்ய வேண்டும் என்ற கூட அவசியமில்லை. ஒரு பொருளை பற்றி விடாமல் சிந்தனை செய்து கொண்டிருப்பதுதான் தியானம். நல்ல பக்குவமுடையவர்கள் நடந்தாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் அவர்கள் அத்தகைய சிந்தனையிலேயே இருப்பார்கள். தியானம் என்றால் என்ன? விட்டுக்கருதலின் விடாது உண்ணலே ஆறுனை வீழ்ச்சி போல விளம்பும் தியானம் இது. காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற நதிகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு கிலோமீட்டர் நதி ஓடுகின்றது, நடுவிலே நீர் இல்லை. திரும்பி சிறிது நேரம் நதி ஓடுகின்றது, 10 கிலோமீட்டருக்கு நீர் இல்லை என்றால் அதை நதி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், குட்டை. ஆறு என்றால் தொடர்ந்து நீரோட்டம் இருக்க வேண்டும். தொடர்ந்து நீரோட்டம் இருந்தால்தான் அது ஆறு, இல்லை என்றால் தேங்கிய நீர். நல்ல கொழுகொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தேன், அதை மேலிருந்து நாம் கீழே விட்டோமானால் அது அப்படியே ஒரு நூல் போல் கீழே விழுமே தவிர நீர் போல் செதறி விழாது. தைலதாரை என்று சொல்லுவார்கள். ஒரு கோடு கிழித்தாற் போல் ஒரு நூல் போல் அப்படியே கீழே விழும். அதுபோல் ஆறு என்பது எப்படி விடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றதோ, மேலிருந்து விஸ்காசிட்டி நல்ல கொழகொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயானது எப்படி சிதறாமல் சிந்தாமல் நேராக கீழே வந்து கொண்டே இருக்கின்றதோ,
அதுபோல் தொடர்ந்து இறைவனை சிந்திப்பதுதான் தியானம். ஆரம்ப காலத்தில் ஒருவனுக்கு அமர்ந்து கொண்டு கதவுகளை சாற்றி கொண்டு தனிமையிலே தியானம் செய்வது வேண்டுமானால் அவசியமாக இருக்கலாம். அந்த தியானத்திலேயே ஒரு முதிர்ச்சி ஏற்பட 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 நல்ல பக்குவமான அவன் எங்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் தியானத்திலேயே ஆழ்ந்தவனாக இருப்பான்.